we see. இயேசுக்குள் பிரியமானவர்களே, உங்களெல்லாம் இந்த நித்திய ஜீவ விதைகள் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறதுல பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கிறேன். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய ஜனமாக தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்றிணைகிறத குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, நம்ம ஒன்றிணைக்கப்படும் போது, தேவனோடு ஒன்றிணைக்கப்படுறப்ப நமக்கு நேரடிகிற உள்ளார்ந்த மாற்றத்தை குறித்து நம்ம சென்ற வாரம் சிந்தித்தோம் இல்லையா? அதாவது நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கணும். புதிய இருதயம், சதையான இருதயம், தேவ கட்டளைகள் எழுதப்பட்ட இருதயம் நமக்கு பொருத்தப்பட்டிருக்கணும். அந்த இருதயத்தில் தான் தேவனுடைய ஆவியானவர் வந்து தங்க முடியும். கல்லான கரைபிடிந்த திருக்கான இருதயத்தில் தேவன் வந்து தங்க முடியாது. அதனால் அந்த இருதயம் மாற்றப்படும் போது தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்ய முடியும். அவர் வாசம் செய்து நம்மளை சரியான வழிகளில் நடக்க செய்கிறார். போதித்து வழி நடத்துகிற புதிய பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். இந்த மாற்றம் நமக்கு நேரிட்டிருந்தால் தான் நம்ம புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உள்ளார்ந்த மாற்றம் நமக்குள்ள நேரிட்டிருக்கணும், நமக்குள்ள நேரிட்டிருக்கணும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம சென்ற வாரம் சிந்தித்தோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த புதிய உடன்படிக்கையில் வரோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த புதிய உடன்படிக்கைக்குண்டான ஒரே மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரே மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு நடுவாக நின்று தேவனோடு நம்ம இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறார். இப்போ வந்துட்டு மோசே காலத்தில் மோசே அங்கே ஒரு மத்தியஸ்தராக இருந்தார். இங்கே நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவனோடு நம்மளை ஒன்றிணைக்கிற ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா தேவனிடத்துல டைரக்டா நமக்கு போகிறதுக்கான தகுதி நமக்கு இல்லை. அவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தராக இருக்கிறாரு, அக்னியாக இருக்கிறார், அக்னிமயமான தேவன். அப்போ அவரிடத்துல நம்ம நெருங்குறதுக்கு நமக்கு முடியவே முடியாது. அதனால தான் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தேவனிடத்துல நம்ம சேர முடியும். இயேசு கிறிஸ்துவை நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை நம்ம அண்டிக்கொள்கிற போது, அவர் மூலமாக குமாரனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவனோடு ஒன்றிணைகிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனில் ஒன்றிணைந்திருக்கிறார். அதனால் அவரோடு நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கும் போது நம்மளும் தேவனோடு ஒன்றிணைகிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிற நம்ம பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன். நம்ம வந்து சுவிகார புத்திரராக நம்ம தேவனோடு ஒன்றிணைகிறோம். அதாவது தத்தெடுக்கப்பட்ட தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்நியர் பரதேசிகள் இருக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரி, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா கிருபை. இந்த கிருபையை புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவன் கிருபையாக ஈவாக அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்து இந்த வழி வாசலை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜனமாக அவரோடு ஒன்றிணைகிற பாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கிருபை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கிருபையினுடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். கிருபைனா தேவன் நமக்கு தகுதி இல்லை, நம்மளால முடியாது. அதனால அவர் ஈவாக இலவசமாக அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு இதை செய்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக. இயேசு கிறிஸ்து மூலமா சும்மா நமக்கு கிடைச்சிடல. அவர் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் சந்தித்த நிந்தைகள், அவர் நமக்காக வேண்டு பட்ட அடிகள், காயங்கள், வழிகள், வேதனைகள், நம்ம சார்பில் அவர் சுமந்து தீர்த்த பாவங்கள், சாபங்கள், வியாகுலங்கள், அதன் மூலமா தான் நம்முடைய அக்கிரமத்துக்கான அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக தான் நமக்கு இந்த விடுதலை, இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறார். அதனாலதான் நமக்கு மீட்பு ரட்சிப்பு இலவசமா நமக்கு கிடைச்சிருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கிருபை இலவசமா நமக்கு கிடைச்சது லேசா கிடைச்சிடல. இயேசு கிறிஸ்து அவருடைய விலைமதிப்பட்ட இரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12:24 27 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. இந்த கிருபையினுடைய வேல்யூவை இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா தெரியல. அதாவது நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அவர் மூலமாக நம்ம தேவனோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தம் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற அந்த இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம பரலோக சங்கத்தில் நம்ம ஒன்றிணைக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நீதிமான்களோடு ஒன்றிணைகிற அந்த பாக்கியம், பரிசுத்தமான்களோடு பரிசுத்த ஜனமாக தேவனோடு ஒன்றிணைகிற இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். இந்த பெற்றுக்கொண்ட நம்ம பரலோகத்திலிருந்து பேசுகிற அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி விலகி போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்து நம்மளை சரியானதை செய்யும்படியாக அவர் போதித்து வழி நடத்துகிறார். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஏன்னா இந்த பூமியில உள்ளது எல்லாமே அசைந்து போகிறவைகள், அழிந்து போகிறவைகள். அசைவில்லாத பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இந்த பூமியில வாழ்ந்திருக்கும் போது தேவனுக்கு பிரியமாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம வாழ்ந்திருக்கிறத தேவன் நம்ம இடத்துல சோதித்து அறிகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அவர் கிட்ட சேரணும்னா அந்த கிருபை, தேவனுடைய கிருபை ஈவு இரக்கத்தினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம ஒன்று சேர்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரணும். கிருபைனா நமக்கு இலவசமா கிடைக்குங்கிறதுன அலட்சிய போக்குல நம்ம ஏற்றுக்கொள்கிறதல்ல. அதற்குண்டான மதிப்பை நம்ம உணர்ந்து, ஐயோ எனக்கு தகுதி இல்லை, ஆனா தேவன் தன் ஈவாக எனக்கு அவருடைய குமாரின் இரத்தத்தினால என்னை சேர்த்துக்கிறதுக்கு வழிவந்து கொடுத்திருக்கிறார். அதனால நான் பயத்தோடும் நடக்கத்தோடும் பட்சிக்கிற அக்னியாகி அந்த தேவன் நீங்க தேவர்கள் போல மாறிடுவீங்க, நீங்க சாகல மாட்டீங்க அப்படிலாம் பொய்ய சொல்லி அவங்களை அந்த சாப்பிட வச்சு அதன் மூலமாக மனித குலத்துக்கே சாவு வந்துருச்சு. அத்தனை பேருமே சாவை சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு, நம்ம இக்கட்டான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு போனோம். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம இழந்து போனவர்களாக நிற்கிறோம். மீண்டும் நம்ம தேவனிடத்துல ஈவாக கிருபையாக நம்ம பெற்றுக்கொள்கிற இந்த பாக்கியத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது. கிருபை தானே, என்ன வேணாலும் செய்யலாம், இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசியில தேவன் அப்படியே கிருபையா நம்மளை சேர்த்துக்குவாரு அப்படி நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. தயவு செய்து ஏமாந்து போய்விட வேண்டாம். ஏன்னா ஏமாற்றுகிறது தான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்குது, அவனுடைய டெக்னிக்காக இருக்குது. அந்த ஏமாற்று வலையில, ஆசை வலையில, ஆசை வார்த்தைகள்ல தயவு செய்து ஒரு நாள் நம்ம ஏமாந்து போயிடும்.
இருக்கக்கூடாது. எச்சரிப்போடு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஜனமா நம்ம வாழ்ந்திருக்கணும். நம்ம தேவனுடையவர்கள், அவருடைய ஜனங்கிறது ஆணோதினம் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம், அவருடைய பரிசுத்தவான், அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கேன், அவருடைய கிருபையினால நான் நிக்கிறேங்கிறத உணர்த்துகிறதாக இருக்கணும். அவருடைய கிருபையை உணர்கிறவங்க நிச்சயமாக கிருபையை அலட்சியப்படுத்தவே மாட்டாங்க. அலட்சியப்படுத்தி அவங்க பாவத்தில் விழுந்தாங்கன்னா அதை விட கேடான நிலைமை இருக்கவே முடியாது. அதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதிட்டாரு. அதாவது ஒருத்தன் கிறிஸ்துவின் அன்பா ருசி பார்த்துட்டு, பரம ஈவின் எல்லாத்தையும் பாக்கியங்கள் எல்லாம் ருசி பார்த்துட்டு, நல்ல ஈவுகள் எல்லாம் ருசி பார்த்துட்டும் ஒருத்தன் விழுந்தானா அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். அது நாய் தான் கக்கிறத திரும்ப திங்கிறதுக்கு சமானமா இருக்குது. பண்டி குளிப்பாட்டப்பட்டது சேட்டில் போய் பொருள்றதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டு ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம சேர்ந்துக்கலாம் போலன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. ஒரு தடவை மன்னிப்பு பெற்று நம்ம விடுதலை பெற்றோம்னா, மீட்பு பெற்றோம்னா அதில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். நிலை நிற்கணும், கிருபையில நம்ம நிலை நிற்கணும். தேவனுடைய ஈவினால அதை பற்றி பிடித்து கொண்டு நம்மளால சொந்தமாக செய்யாம இருக்க முடியாம இருக்கும்லாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ள நம்மளை ஒப்படைத்து, முழுவதுமாக ஒப்படைத்து, கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, அவரை சார்ந்து நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து, அவருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, நம்ம வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கணும். அசைவில்லாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும், வெற்றி சிறக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையின், புதிய உடன்படிக்கையின் முடிவே அதுதான். நித்திய ஜீவனை தருவேங்கிறதான் தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுடைய சுதந்திரராக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்போங்கிறது அவருடைய வாக்கு தத்தம். இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம கூட ஜெபிப்போம். மிரக்குல கர்த்தாவே இயேசப்பா, ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நீங்கள் பட்ட அடிகள், வழிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நோக்கி பார்க்குறோம் கர்த்தாவே. எங்கள் சார்பில் எங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் சுமந்து தீர்த்ததுக்காக உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், துன்பங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கீங்க, உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அன்பை உணர்ந்தவர்களாக, இந்த மதிப்பை புரிந்தவர்களாக நாங்கள் உம்மண்டை வந்து கிட்டி சேர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாத தன்னை நிற்கிறோம் கர்த்தாவே. தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி தாங்க. முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எங்கள் மீட்பரட்சகர் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சிரஞ்சு கேட்கிறோம் எங்கள் பரலோக நல்ல தந்தையே. ஆமேன். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் என காருமில்லை, உம்மை அல்லால் என காருமில்லை. கிருபை தருமே கிருபானதியே, 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 அன்பின் வடிவமே, அன்பின் வடிவமே. ஏழை கிறங்கும் மேசையா, ஏழை கிறங்கும் மேசையா, கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் என காருமில்லை, உம்மை அல்லால் என காருமில்லை.